வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய வழக்கறிஞர் மறைவுக்குரிய திரு ராம்குமார் ஆதித்தன் வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். மிக முக்கியமா இன்றைக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மதுவிலக்கு சம்பந்தமா அது மதுக்கடை சம்பந்தமா அவங்க சொல்லியிருக்க தீர்ப்புக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி நேர்களுக்கு சொல்லிடணும். ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மதுக்கடைகளை தமிழ்நாட்டுல மூடணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து உங்களுடைய மனு ஏற்கப்பட்டுதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பே கொடுத்தாங்க. அது வந்து மக்கள் நீதி மய்ய துணைத் தலைவர் கமலஹாசன் தான் கொடுத்தாரு, அவர் மூலமா தான் போச்சு அப்படின்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னவோ நீங்க கொடுத்ததுதான். முதல்ல நீங்க எதற்காக எப்படி அப்ரோச் பண்ணீங்க சார்? முதல்ல உயர்நீதிமன்றம் முதல்ல வந்து எனக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு தான் என்னோட ஆசை. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற சட்டங்கள், அரசியல்வாதிகளோட எண்ணங்கள், ஆளுற இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. ஆனா நம்ம பழைய புராணங்கள்ல இருந்த காலத்துல இருந்தே மதுங்கிறது நம்ம மனித வாழ்க்கையில இருந்து ஒரு இதா தான், பானமா தான் இருந்திருக்கு. அதனால பூர்ண விளக்கு மது விளக்குங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. அதாவது அதை வந்து ரொம்ப தீவிரமா ஆதரிக்கிறவங்க தான் அதை சாத்தியப்படுத்த முடியும், ஆளுகிற இடத்துல இருக்கிறவங்களும். இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட 2018 வந்து மதுரை உயர் நீதிமன்றத்திலே நான் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தேன். அதாவது மது குடிச்சு பழக்கமானவங்க அதோட பாதிப்புல இருந்து தன்னை மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கத்துல எந்த விதமான உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இல்லை. அப்ப நான் வந்து அதுக்கு ஒரு மது மீட்பு மையம் தாலுகா லெவல்ல இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அமைக்கணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்சேன். அந்த வழக்கு தாக்கல் செஞ்சதுல என்னோட மனு மீது வந்து 8 வாரத்துக்குள்ள உரிய நடவடிக்கை எடுத்து தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது. ஆனா அதை தொடர்ந்து எனக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்தது. அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 17 இடத்துல வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில், இது எங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப தாஸ்மார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5500 இடங்கள்ல கடைகள் இருக்கு. ஆனா இவங்க 17 இடத்துல மட்டும்தான், அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல 17 இடத்துல அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா தாஸ்மார்க்ல வந்து அந்த விலைப்பட்டியல் வந்து எங்கேயுமே இருக்காது. அடுத்த பில்லு வந்து யாருக்குமே கொடுக்கல, கொடுக்கறதும் கிடையாது. இவங்க போய் கேட்டாங்கன்னா முத ஒரு 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறதும் சொன்னாங்க. அடுத்து அந்த பாட்டில வந்து எம்ஆர்பிக்கு மேல விற்கிறது, பிளஸ் வந்து அதுல என்னன்னா ஒரு அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஒரு இது இருக்கு, பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுல இன்கிரீடியன்ஸ் அதுல என்னெல்லாம் கலந்துருக்குங்கிறது தெரியணும். நம்ம மெடிசினா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம அதை பாக்குறோம். ஆனா தாஸ்மார்க்ல உள்ள எந்த பாட்டில்லையும் அது 1-2 பாட்டில தான் இருக்குது, மற்றபடி எந்த பாட்டில்லையும் வந்து அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது. கம்பெனியோட அட்ரஸ் ஏதாவது புகார் தெரிவிக்கிறது எதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டுமே நிறையா இதில் இருக்காது, எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்காது. அது போக இப்போ நம்ம பொது போக்குவரத்து நீங்கள் சென்னை எடுத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மேலே பஸ்ஸு குறையும், அதுக்கப்புறம் வந்து 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜ் போடுவாங்க. அதே இது இப்போ நீங்கள் ரூரல் ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து நைட்டு 9 மணிக்கு மேலே பஸ் இருக்காது, மிட் நைட்லாம் பஸ் ஸ்டாப் சர்வீஸே இருக்காது. அப்போ தாஸ்மார்க் வந்து நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு போட்டுறீங்க. அப்போ ஒருத்தர் 10 மணிக்கு வந்து அங்கே சார லிக்யூர் வாங்குறவன், பாட்டில் வாங்குறவன், அதில் உட்காந்து பக்கத்தில் எங்கே இருந்தோ ஒரு புரோட்டா கடையில் சிக்கன் 60 என்னத்தையோ வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தாஸ்மார்க்கில் வந்து சரக்கை குடிச்சிட்டு போகிறான். அப்போ அவன் வீட்டுக்கு எப்படி போவான்? ஒரு 2-வீலரில் தான் போகக்கூடிய நிர்பந்தம் வருது. அதில் நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. அதில் நைட்டு யாருமே கண்டுபிடிக்காதனால பார்க்காதனால நிறைய விபத்துகள் ஏற்பட்டுருக்கு. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா தாஸ்மார்க்கில் வந்து 2000 ரூபா பாட்டில் உள்ள சரக்குகள்லாம் நிறையா விற்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லோ பட்ஜெட்டில் உள்ளதான், 150, 175, 200 ரூபாங்கிற ரேஞ்சில் உள்ளதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்குறது யார் பார்த்தீங்கன்னா டெய்லி லேபர்ஸ், அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க, அந்த தள்ளுவண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த மிடில் லோயர் இன்கம் குரூப் தான். அப்போ அவங்க தான் அதை வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீ 12 மணிக்கு கடை திறந்தீங்கன்னா அவன் வேலைக்கு போக மாட்டான். இப்போ ஒரு லேபர் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் லேபர் தான் மெஜாரிட்டி இருக்கும், அவங்களுக்கு வந்து 2 மணிக்கு தான் வேலை முடியும் கிட்டத்தட்ட. அப்போ சம்பளத்தை வாங்கிட்டு வந்தாவது குடிக்கலாம், அப்போ வேலையாவது போவான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த சூழல் வந்து என்ன ஆயிருதுன்னா குடும்பத்தில் உள்ள வரவு செலவுகளை கவனிக்கிறதுக்கு பெண்கள் மேலே நிறைய அழுத்தம் திணிக்கப்படுது. அப்போ அவங்க தான் ஏன் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தாஸ்மார்க்கை வந்து கடைகளை வந்து 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் திறந்து வச்சிருக்கணும்
அப்படின்னு சொல்லி மதுரை பெஞ்சில் நான் ஒரு வழக்கு ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அவங்க அந்த அதாவது எப்படின்னா மது மீட்பு மையங்கள் சரியாக அவங்க திருப்பி திறக்காதனால திருப்பியும் அதே வழக்கை வந்து எல்லா அரசு மருத்துவமனைகள் பெரிய மருத்துவமனைகள் தாலுகா தலைநகரில் தான் இது பண்ணுன்னு சொல்கிற வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏன்னா இப்போ நான் வழக்கறிஞருங்கிறதுனால பல கேஸ்கள் என்கிட்ட வருது. நிறைய கேஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைவர்ஸ்க்கு டைவர்ஸ் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் மெயினாக பார்த்தா கணவனோட குடிப்பழக்கம் தான் காரணமாக இருக்குது. அவன் குடும்பத்தில் சரியா இருக்கு பண்ணுறது இல்லை. ஓப்பனாக சொன்னா என்னென்ன செக்ஷுவல் லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கிறது இல்லை. அதனால வந்து அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. அது சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆயிடுது, அதாவது திருமணம் தாண்டிய உறவு இந்த மாதிரிலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை மதுவை வந்து ரெகுலேட்டாவது பண்ணுவோம். ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து இதில் பாலிசி மேட்டர் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலேட் பண்ணுவோங்கிற டிசிஷன் எடுத்ததுனால அதுக்கு ஏத்தாப்புல உள்ள நான் நிறைய ஆவணங்கள்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கேன். தகவல் உரிமை சட்டத்தில் எல்லாம் திரட்டி ரெகுலேட் பண்றதுக்குரிய இதுதான். என்னோட வழக்குகளும் ஒரு ரெகுலேட்டேஷன் பாதையில தான் இருந்துச்சு. இந்த சார் அதாவது அப்ப நீங்க மதுவிலக்கு அப்படிங்கறத இருந்து வெளியில வந்து சரி ஓகே இப்ப மதுவிலக்கு பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் ரெகுலேட்டாவது பண்ணுவோங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்களா, நீங்களே வந்துட்டீங்க? ஆமா நானே வந்துட்டேன். எந்த வழக்கு இப்ப நான் வந்து இந்த லிக்யூர் சம்பந்தமா அஞ்சு வழக்கு தாக்கல் பண்ணிருக்கேன். எதுலையுமே வந்து பூர்ண மதுவிலக்குங்கிறது நான் கேட்கவே இல்லை. ரெகுலேஷன் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அந்த 4ஆம் தேதி அரசாங்கத்துல வந்து ஒரு ஜிஓ போட்டாங்க, ஜிஓல பிரஸ் நோட்டிபிகேஷன். அதை பார்த்துட்டு சரி இப்ப இந்த டயத்துல நாங்க கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசமா வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. கடையை திறந்தா அவன் வந்து ஃப்ரிட்ஜை கொண்டு அடகு வைக்கவும் மிக்சியை கொண்டு அடகு வைக்கவும் விற்கவும் இப்படிதான் இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு கடையில ஒரே நாள்ல 8 ஃப்ரிட்ஜ் வித்துருக்கான் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு அந்த 7ஆம் தேதி மட்டும். எல்லாம் வீட்டுல இருந்து தூக்கிட்டு குடிக்கிறக்காக, பணம் இல்ல குடிக்கிறக்காக. அப்போ நான் வந்து சரி அதுக்காக தான் இந்த வழக்கை வந்து அன்னைக்கு 4ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு தான் எனக்கு இந்த ப்ரெஸ் நோட்டிபிகேஷன் கிடைச்சிச்சு. அப்போ அதை நைட்டு ஃபுல்லா ஃபுல் நைட் உட்காந்து தான் நான் 5ஆம் தேதி ஃபைல் பண்ணி, ஏன்னா எனக்கு இது வந்து 6ஆம் தேதி வரணும். இப்போ நான் இருக்கிறது திருச்செந்தூர்ல, பட் கேஸ் ஃபைல் பண்ணது சென்னை. அப்போ இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்னாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, அங்கே உள்ள யாரோட கான்டாக்ட் நம்பர் கிடையாது. ஸோ எமர்ஜென்சியாக சேம் டே எடுக்கணும்னா நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் உள்ளே போய் தான் நான் ஜட்ஜஸ்ட்டை வந்து ப்ரே பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லாதனால 5ஆம் தேதியே ஃபைல் பண்ணி 6ஆம் தேதி எடுக்கணுங்கிறதுல அதில் சக்சீட் ஆகி 6ஆம் தேதி ஃபைல் பண்ணேன். இதில் 5ஆம் தேதி சாயங்காலமே மீடியாலெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு நான் கேட்டது வந்து 2 பிரேயர் தான். ஒன்று வந்து இந்த 7ஆம் தேதி திறக்க அனுமதிக்கக்கூடாது. சப்சிக்வெண்ட்டாக வந்து இந்த அதாவது நம்ம COVID-19 இப்போ மற்றவங்கள்லாம் வந்து லாக்டவுன் பீரியடில் தான் வரைக்கும் தாஸ்மார்க்கை வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் கோவிட் இல்லாத சூழல் வர்ற வரைக்கும் மதுபான கடைகளை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா அவங்களோட இதில் வந்து ஒரு 6 காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழக எல்லையில் இருக்கிற நம்ம கர்நாடகா ஆந்திரா ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து போகிறாங்க, போய் மதுபானம் குடிக்கிறதுக்கு போகிறாங்க, அதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் திறக்கோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த ஆந்திரா கர்நாடகாவில் போகிறது ஒரு 4 மாவட்டத்தில் உள்ள மக்கள், அவங்க தான் அந்த பார்டர் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான் போகிறாங்க. அதுவே வந்து நம்ம அரசாங்கத்தினால கட்டுப்படுத்த முடியலைங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க போகிறத. அப்போ நம்ம கன்னியாகுமரியிலிருந்து கிட்டத்தட்ட ஊட்டி வரைக்கும் கேரளா பார்டர் இருக்கு. இதில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. கேரளாவில் லிக்யூர் கிடையாது இப்போ லாக்டவுன் பீரியட்ல வரைக்கும் கிடையாது. அப்போ அவங்க இங்கே வர்றதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அடுத்தது பாண்டிச்சேரியில் கிடையாது லிக்யூர், அப்போ அவங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து வாங்க வர்றதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? இது போக தமிழ்நாடு ஃபுல்லாக 711 இடம் வந்து இந்த கொரோனா பாதிப்புலேருந்து மீண்ட இடங்கள் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் சொல்கிறாங்க, அது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது 711 இடங்கள். அப்போ அதில் உள்ளவங்க வெளியே வந்து குடிக்க மாற மாட்டாங்களா? அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்கிறது தான் என்னோட மெயின் இது. அடுத்தது இதில் வந்து பணம் இல்லை மக்கள்கிட்ட, அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. பட் மெயின் எய்ம் வந்து அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து உடனடி வருமானம் கிடைக்கும். அதை இப்போ அன்றைக்கி ஒரே நாளில் 170 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 170 கோடி ஒரே நாளில் நமக்கு வந்துடுது. அப்போ நமக்கு புழக்கத்துக்கு வந்து பணம் வந்துடும் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது அவங்களோட அரசாங்கத்தோட எய்ம் அதான். சரி சார், அப்போ எனக்கு என்ன ஒன்னு தோணுதுன்னா, இப்ப உங்களுடைய நீங்கள் ராம்குமார் ரத்தன் அவர்கள் வச்ச கோரிக்கையை சென்னை உயர் நீதிமன்றம் ஏத்துக்குச்சு இல்லையா? அப்ப சென்னை ஏத்துக்கிட்டு ஓகே லிக்கர் ஷாப்ஸ் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, இப்ப என்னோட முதல் இதுல வந்து லிக்கர் ஷாப் மூட முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, நான் ஃபைல் பண்ணப்போ நான் வந்து 6ஆம் தேதி ஃபைல் பண்ணி 7ஆம் தேதி அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. டாஸ்மார்க் கடைகள் வந்து 7ஆம் தேதி திறக்கப்பட்டது. ஆனா டாஸ்மார்க் தங்களுக்கே அவங்க சில நியதிகளை நியமிச்சுக்கிட்டாங்க, இப்படி இப்படி நாங்க கட்டுப்பாடோட இருப்போம் சொல்லி. ஆமா, நீதிமன்றம் வந்து கூடுதலாக ஒரு 6-7 நிபந்தனைகளை விதிச்சு, ஏதாவது 8 நிபந்தனைகளை விதிச்சு அதன் அடிப்படையில நீங்க செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
இல்ல எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னா, சென்னையில தமிழ்நாட்டுல சென்னை உயர் நீதிமன்றம் மூட சொல்லி உத்தரவு போட்டதற்கு கமலஹாசன் அவர்கள் தான் வந்து மக்கள் நீதி சார்பா வந்து அந்த கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. நம்ம பொதுத்தலங்களை பாத்துக்கிட்டு இருந்தோம், அது உண்மையா இல்லையா? அது உண்மை கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அந்த 8ஆம் தேதி வந்து இதுக்கு முன்னால இன்னொன்று சொல்லி 6ஆம் தேதி என்னோட கேஸ் ஹியரிங் வரும்போது சென்னை உயர் நீதிமன்றத்துல ராஜேஷ்னு ஒரு அட்வொகேட் இருக்காரு. அவரு வந்து அவரும் இதே மாதிரி ஒரு மனு வந்து நான் தாக்கல் செய்ய போறேன், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜிட்ட வந்து கேட்டாங்க. ஜட்ஜும் பெர்மிஷன் பண்ணாங்க. அவரு ஒரு செப்பரேட்டா ஒரு இதை வந்து லாக்டவுன் பீரியடுக்கு வரைக்கும் திறக்க கூடாதுன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. என்னோட கேஸ் தான் மெயின் கேஸ். இதுல வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தாஸ்மார்க்கு வந்து இயங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கண்டிஷன்ல ஏதாவது வயலேட் பண்ணினால் நாங்க வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. திருப்பி 8ஆம் தேதி வேற ஒரு ஹியரிங்க்கு நான் ஹைகோர்ட்ல வீடியோ கான்பரன்ஸ்ல இருக்கிறேன். இருக்கும்போது அவங்க ராஜேஷ் வந்து ஒரு எம்பி பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அதுல என்னன்னா 7ஆம் தேதி ஃபுல் வயலேஷன் இருக்குது, அதனால நீங்க ஏற்கனவே வயலேஷன் இருந்தா மூடுவேன்னு சொல்றீங்கல்ல, நான் அந்த வயலேஷனை வந்து கோர்ட்டோட நாலேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீங்க அதனால இதை வந்து மூடணும் மூடணும்னு சொல்லல, ஆன்லைன் சேல்ஸ் அலோவ் பண்ண சொல்லுங்க, அது வரைக்கும் மூடுங்கன்னு சொல்லி அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. இந்த டைத்துல அவங்க மக்கள் நீதி மய்யத்தோட பொதுச்செயலாளர் அவரோட சார்பில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தாஸ்மார்க் ரிலேட்டடாக கேஸ் ஃபைல் பண்ணுறோம், இதை அவசர வழக்காக இன்றே விசாரிக்க வேண்டும்னு அவங்க கேட்குறாங்க. மௌரியாங்கிற அவர பொதுச்செயலாளர் மௌரியாங்கிற பேர்ல வருது. ஆமாம், அதை வந்து இன்றே விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே அப்போ எதுக்கு இன்னைக்கு விசாரிக்கணுங்கிறதுக்கு இவங்க சில காரணங்கள் கோர்ட்டில் சொல்கிறாங்க. அது நடைமுறை சரியா? இப்ப எனக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றது வந்து ஒரு நடைமுறை. ஜட்ஜி சொல்றாங்க ஓகே, உங்க வழக்கான இன்னைக்கு விசாரிக்க முடியாது, 14-5 ஏற்கனவே டாஸ்மார்க் சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் நாங்க போட்டிருக்கோம், அன்னைக்கு நாங்க உங்க வழக்கு விசாரிச்சுக்கிறோம், நீங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் இவர் ராஜேஷ் வந்து ஒரு எம்பி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காரு இல்லையா, அதாவது ஆன்லைன்ல பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி, அந்த பெட்டிஷனையும் அவங்க ஜட்ஜி அன்னைக்கு எடுத்ததுக்கு காரணம், இவங்க தாஸ்மார்க் தரப்புல இருந்து வந்து நீங்க ஆதார் கார்டு எல்லார்ட்டையும் வாங்க சொல்றீங்க, அது எங்களால வாங்க முடியல, அதனால அந்த கேஸ உடனே விசாரிச்சு அந்த இதையும் அந்த சரத்தை ஆதார் கார்டு வாங்கணுங்கிற நிபந்தனைய நீக்குங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணது என்னோட கேஸ் தான். அப்போ அவங்க ஜட்ஜஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்றாங்க, யார டிஸ்மிஸ் பண்றாங்க, தாஸ்மார்க்கோட பெட்டிஷன். இவர் ராஜேஷ் அட்வொகேட் ராஜேஷ் ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல, ஆமா ஆன்லைன்ல நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, அது வரைக்கும் கடையை பூட்டிருங்கன்னு சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இப்ப என்ன நான் பேஸ்மெண்ட் நான் போட்டேன்னா ராஜேஷ் வந்து பில்டிங், அவ்வளவுதான். இதுல வேற யாருக்கும் கிரெடிட் கிடையாது, மக்கள் நீதி மையத்துக்கு இதுல துளி கூட இது கிடையாது. சரி சார், புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுடைய ஒற்றை நோக்கமா இருந்தது வந்து மதுவிலக்கு தான், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல தரக்காதுன்னு சொல்லி. ஆமா, இப்போ மிக குறிப்பாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனாங்க. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை as a லாயரா எப்படி பாக்குறீங்க, as a ஹியூமன் பீயிங் எப்படி பாக்குறீங்க, ரெண்டு பாவம் எப்படி பாக்குறீங்க? லாயரா பாக்கும்போது உச்ச நீதிமன்றம் சொல்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப நீங்க தவறு செஞ்சீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டவங்களுக்கு வழக்கு போட்டவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். அவரு வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் லிக்யூர் சேல்ஸ் வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 3-4 வழக்குகள் உச்ச மன்றத்துல கண்டினியூஸா வந்திருக்கு, அது எல்லாமே உச்ச நீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. அப்ப அதே கிரவுண்ட்ல இவர் திருப்பியும் போடுறதுனால அவங்க வந்து அந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க. இப்ப நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நாங்கள் சொல்றோம். சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நீங்க அவங்க சொல்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது 5 பேர் தான் அட்டி அட்டையத்துல நாங்கள் அலோவ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கு இடையில 6 அடி இடைவெளி இருக்குன்னு சொல்றீங்க. இது ஃபர்ஸ்ட் பாட்டில் குடிச்ச பிறகு ரெண்டாவது பாட்டில் குடிக்க, ஃபர்ஸ்ட் பாட்டில் குடிச்சு முடிச்ச பிறகு அவன்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியுமா? நீங்க எப்படி விற்க போறேன்னு சொல்லி தான் தாஸ்மார்க் பேசுது ஒழிய, ஒரு பாட்டில் அவன் உள்ள போன பிறகு அவன் எப்படி போறான்? ரெண்டாவது பாட்டில் வாங்குறதுக்கு வந்தான்னா என்ன செய்வீங்க? இல்லையே, அவங்க வந்து வீட்டுலதான் போய் மது குடிக்கணும்ன்றாங்க. அப்படி சொல்றாங்க. இப்ப பார் இருக்கும் போதுமே பொது இடத்துல வச்சு மது குடிச்சா தப்பு தான். இப்ப இல்ல, இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாலேயே பொது இடத்துல வச்சு மது குடிக்க கூடாதான், பஸ் ஸ்டாண்ட்ல நடுவில் வச்சு குடிக்க கூடாது, பஸ்ல வச்சு குடிக்க கூடாது, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற குடிச்சாலே ரயில்வே போலீஸ் வந்து பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்கிற சட்டங்கள் தான்.
இதாவது இவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. ஆனா மது வாங்குறவர் இன்னொரு இதுல இன்னொரு கேள்வி கேக்குறேன். நம்ம ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு 40% மதுபான கடைகள் வந்து கிராமங்க ஏரியால இருக்குது, ஊரை விட்டு வெளியே காட்டுக்குள்ள இருக்கு. அடுத்தது நகர்ப்புறங்கள்லயும் நிறைய அவுட்டர்ல இருக்கு. சில ரெசிடென்ஸ் ஏரியால தான் கொஞ்சம் தாசமா இருக்கு கடைகள். ஒரு 20% வந்து ரெசிடென்ஸ் ஏரியால இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த 80% வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ல தான் போகணும். இன்னைக்கு நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் அங்க போறவன் எப்படி போவேன்? டூ வீலர்ல தான் போவேன். என்ன இந்த இப்ப எல்லாரும் ஏறி ஏறி உளுந்து வாங்குறாங்கன்னு சொல்றாங்க, எதுக்கு? அந்த வெறியில இருக்கான், இவ்வளவு நாள் அதை குடிக்காம அதை எப்படியா குடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அரிச்சியில இருக்கான். அப்ப அவன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாத்துக்கிட்டே இருப்பானா? அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல மறைவிடத்துல இருந்து குடிக்கதான் போறான். எதுக்கு தாஸ்மார் பக்கத்துல பார் வச்சிருந்தாங்க? இதுக்குதான், அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு போ அப்படிங்கிறது. அடுத்த ஒருத்தர் வந்து வீட்டுல போய் ஒரு பிள்ளைகள் மத்தியில போய் உட்காந்து குடிக்கிறதுங்கிறது அந்த பிள்ளையும் குடிக்கிறதுக்கு தூண்டுறது தானே அர்த்தம். அது வந்து பெரிய தப்பு இல்லையா? சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதான் நீங்களே சொல்றீங்க, பெரிய தப்பு தான், தவறுதான் அப்படிங்கிறீங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் தவறுக்கான ஒரு பாத்த கிரியேட் பண்ணிருக்கு தானே அர்த்தம். இல்ல அப்படி இல்ல, சட்டப்படிதான் நீதிமன்றங்கள் இயங்க முடியும். சட்டம் என்ன சொல்றது? அந்த சட்ட விதிகள்ல வந்து சட்டம் வந்து நீதி தானே சொல்லணும், நல்லது தானே சொல்லணும். நம்ம சட்டம் அப்படி இல்ல இல்ல, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி போதைகள் இதெல்லாம் இது பண்ண கூடாதுன்னே இருக்கு. உணவுப் பொருள் தான் கொடுக்கணும், ஹெல்த்துக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு. ஆனாலும் அதே மாரி இவங்க ரெகுலேட் பண்ணி இத லிக்யூர் வந்து சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அது கான்ட்ரடிக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். ஒரே வார்த்தையில சொல்றேன், இது பாலிசி மேட்டர்னு சொல்றாங்க. இதே தமிழ்நாட்டுல மது விளக்கு இருந்திருக்கு, இல்லாம கிடையாது. இன்னைக்கு இந்தியால நிறைய ஸ்டேட்ல இருக்கு மது விளக்கு. இருக்கும் போது கள்ளச்சாராயம் காய்க்கிறது இருக்கு, அதை அரெஸ்ட் பண்றதுக்குரிய எஃபெக்டிவ் ஸ்டெப்பை தான் எடுக்கணும். இல்லைய கள்ளச்சாராயம் காய்க்கிறதுனால நாங்க மது கடையை வச்சுக்க போறோம், இல்ல பக்கத்து ஸ்டேட்ல போய் குடிக்க போறதுனால நாங்க மது கடையை வைப்போம்னா, ஒருத்தர் மதுரையில இருக்கிறவரு டெய்லி போய் பாண்டிச்சேரியில குடிக்க போறது இல்ல. வேணா அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட். சரியா? எனக்கு எல்லா சந்தேகம் இருக்குன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல கேஸ் வாதாடும் போது இந்த வாதாடுனது சரியா வாதாடலையும் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் முன் வச்சாங்களா அவங்க? இது வந்து நீங்களே ரொம்ப சரியா சொன்னீங்க, கொரோனா காலகட்டங்க. கொரோனா காலகட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப் இல்லைன்னா கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க, குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பா நோய் சக்தி கம்மியாகும், இதன் மூலமா நோய் சக்தி கம்மியாச்சுன்னா கொரோனா வரும்ன்றாங்க. அப்ப இந்த வாதத்தை நீதிபதியிடம் முன்வைக்க முடியலையா? எதற்கெடுத்தாலும் பாலிசி டிசிஷன் சொல்லி தள்ளிவிடுவது என்பது மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, குடி வித்து காசு வந்தா போதும் நினைக்கிற மனப்பான்மை தவறு இல்லையா? இல்ல இது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீதிமன்றம் வந்து இப்ப நம்ம அதாவது முத லாக்டவுன் பீரியட்ல வந்து லிக்யூர் ஷாப் இந்தியா ஃபுல்லா எங்கேயும் திறக்கல. அப்புறம் ரெண்டாவது லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன்ல கேரளால திறக்க முயற்சி பண்ணாங்க, அதுக்கு வந்து கோர்ட் தடை விதிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் டெல்லி இவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்க எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த May 4 போட்டிருக்க அந்த நோட்டிபிகேஷன்ல தான், அதாவது மேல அந்த ஏப்ரல் எண்டில் முடிஞ்சு ஒரு இது போடுறாங்க இல்லையா, அதுலதான் வந்து மதுபானம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கு. அது அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியால 12 ஸ்டேட் வந்து மதுபானம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு, அவங்க விற்பனையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சார் நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வாதத்தை முன் வச்சாங்களா இல்லையான்னு நான் கேக்குறேன். வச்சிருக்கேன், அந்த வாதம் வைக்காம இல்ல இல்ல. இதுக்கு வந்து அந்த சட்ட நடைமுறைகள் படி அந்த மத்திய அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அந்த சர்க்குலரை தான் சேலஞ்ச் பண்ணணும். சட்ட விதிப்படி பார்த்தோம்னா அந்த மது விற்பனை பண்ணலாம்னு சொல்லி இருக்கிற சர்க்குலரை நம்ம சேலஞ்ச் பண்ணி அதை கோஸ் பண்ணியிருந்தா தான் சட்ட அதை வந்து நீதிமன்றம் ஏத்துக்கணும். அதை சேலஞ்ச் பண்ண போயிருந்தால் ஆனா அந்த சேலஞ்சிங் ஆமா அதை வந்து யாரும் அந்த டயத்துல வந்து போகல. ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ அதை அதாவது அந்த இதை திறந்து அதை இப்ப நம்ம ஒரு 20ஆம் தேதி மத்திய அரசாங்கம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க April 20 ஏதாவது எல்லாம் லிபரல் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் அந்த மாநில அரசு முடிவு பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன ஸ்டாண்ட் எடுத்தது? நாங்க ஊரடங்க May 4-3 வரைக்கும் கொண்டு போயிருவோம், எந்த இதையுமே நாங்க லிபரல் பண்ணலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து மத்திய அரசாங்கம் மதுக்கடை திறக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இதை வந்து திறக்கலாங்கிறது அது இந்தியா ஃபுல்லா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வேணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது. அந்த டிசைட் பண்ணக்கூடிய சூழல்ல இருக்கிற தமிழக அரசாங்கம் நான் வந்து திறக்க போறேன்னு சொல்லும் போதுதான் நாங்க அதை சேலஞ்ச் பண்றோம். சரியா? சார் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் அதுல எழுது. இப்போ நீங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போகும்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு ஆமாங்க வேணான்னு சொல்றாங்க.
சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது பாலிசி டிசிஷன் அரசாங்கம் தான் எடுக்கணும்ன்றாங்க. இதற்கு முன்னாடி பல விஷயம் சென்னை உயர்நீதிமன்றமும் முத நாளே அவங்க ஸ்டே கொடுக்கல, ரெண்டு நாள் விக்க அலோவ் பண்ணாங்கல்ல, ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஏழாம் தேதி விக்கிறாங்க. அதுல அவங்க அந்த நெறிமுறைப்படுத்தின கொரோனா இதுல இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நெறிமுறைப்படுத்தலங்கிறக்காக தான் அவங்க வந்து அத வேண்டாம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வித்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. சோ அவங்களோட சென்னை உயர்நீதிமன்றம் எய்மும் வந்து டிஸ்டன்சிங் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ங்கிறது அவங்களோட நாம்சம் பாலிசி மேட்டர்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப உச்ச நீதிமன்றமும் இதே பாலிசி நாம்சம் சொல்லியிருக்காங்களா இல்லையா சார்? அவங்க பாலிசி நாம் சொல்லதான் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த அதை வயலேட் பண்ணிட்டாங்கன்னு திருப்பி ஒரு கேஸ் போட்டா அவங்க கூட சொல்லுவாங்களா? அதெல்லாம் வித் ப்ரூஃபோட கொடுக்கணும். பட் அது வந்து அந்தந்த ஸ்டேட்டோட கன்சர்ன்ல இருக்கு. சோ அது உச்சநீதிமன்றம் இப்படி கொடுத்துருக்குன்னா இப்ப டெல்லியில வயலேஷன்னா டெல்லியில ஃபைல் பண்ணணும், மெட்ராஸ்ல வயலேஷன்னா மெட்ராஸ்ல ஃபைல் பண்ணணும். இப்ப அவங்க உச்ச நீதிமன்றத்துல என்னென்ன இப்ப வந்து ஹைகோர்ட் கொடுத்துருக்கிற தாஸ்மார்க்க திறக்க கூடாதுங்கிற உத்தரவுக்கு அவங்க ஸ்டே கொடுத்துருக்காங்க. பட் ஹைகோர்ட் வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள ஆர்டருக்கு அவங்க ஸ்டே கொடுத்த மாதிரி இன்னும் தெரியல. நைட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ண பிறகு தான் டீடைல் ஆர்டர் வந்த பிறகு தான் அதை பத்தி நம்ம முடிவு எடுக்க முடியும். பட் அதுல என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுக்கேத்தாப்புலதான் செயல்பட முடியும். ஆனா இப்ப அதுலயும் அவங்க வந்து ஒண்ணு கொடுக்கல திருப்பி அகைன் வயலேஷன், நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் அதுக்கு முறையிடும். சார் ஒரு காமன் மேன் க்வெஸ்சனா நான் கேக்குறேன். இப்ப வந்து ஒரு அரசினுடைய கொள்கை முடிவில் திரட முடியாதுன்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம். இப்ப அதே உச்ச நீதிமன்றம் வந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு சொன்னா நம்ம கேட்கறோம், முல்லை பெரியார் தீர்ப்பு சொன்னா கேட்கறோம், இதெல்லாம் அரசின் கொள்கை முடிவுங்க, எல்லாம் தலையிடாதீங்கன்னு அரசு அந்த இடத்துல பேச முடியல. நீட்டா இருக்கட்டும் நீட் தேர்வா இருக்கட்டும் அரசு கொள்கை முடிவுன்னு சொல்றது கிடையாது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புன்னு சொல்றாங்க. எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதெல்லாம் உச்ச நீதிமன்றம், எதெல்லாம் பாதகமா இருக்கும் அதெல்லாம் கொள்கை முடிவு. சரியான நடைமுறை கொள்கை முடிவுங்கிறது ஒரு பர்டிகுலர் மாநிலத்துக்குள்ள அதாவது பாலிசி. இப்ப காவேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நாலு ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்பியூட் அது, சரியா? காவேரியா இருக்கட்டும் நீட்டு இந்தியா ஃபுல்லா உள்ள டிஸ்பியூட் என்ன, அதனால அதை வந்து அத கொள்கை முடிவுங்கிற கேட்டகரியில நம்ம கொண்டு போக முடியாது. மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே அது நேஷனல் லெவல்ல உள்ள ஒரு டிஸ்பியூட். நிச்சயமா சார். இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அரசு சட்டத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல மதுவை இந்தியாவில இருந்து ஒழிக்கணும்ன்றது இருக்கா இல்லையா? காந்தியின் பிரின்சிபல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு, அதுதான் நான் தான் சொல்றேன் இருக்கு. அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் இருக்குதா இல்லையா? இல்ல இல்ல, அன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் போடும் போதே மது விற்பனை இந்தியால நடந்துகிட்டு தானே இருந்தது. ஏன் அன்னைக்கு ஒரே நைட்ல அதை க்ளோஸ் பண்ணி இருந்துக்கலாம்ல? அந்த கான்ஸ்டியூஷன் அமல்படுத்தப்படும் போதும் தமிழ்நாட்டுல மது விலக்கு கிடையாது, மது விற்பனை நடந்துகிட்டு தான் இருந்து இந்தியா ஃபுல்ல மது விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த அதே நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அதாவது என்ன சொல்ல அந்த உருவாக்குன அந்த சிற்பிகள் அன்னைக்கே அவங்க நினைச்சிருந்தா மதுவை வந்து அன்னைக்கே ஓச்சிருந்துக்கலாம். ஏன்னா காந்தியும் அதை தான் சொன்னாரு, எல்லாருமே ஒரு தனி மனிதனா வந்து சமுதாயம் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். மது குடிக்கிறவங்க கூட தான் பிள்ளைகள் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது அவங்க அன்னைக்கே அதை வந்து இந்தியா ஃபுல்லா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கலாம், சட்டத்தான் சட்டமாவே கொண்டு வந்திருக்கலாம், அதை கொண்டு வரல அவங்க. ஏன்னா அது வந்து பிராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஆனா அரசாங்கத்தோட எய்ம் வந்து பூர்ண மதுவிலக்கு. இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சில தள்ளுபடி வச்சு தள்ளுபடி பண்றதாக சொல்றாங்க, இந்த தீர்ப்பை நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? இல்ல தீர்ப்பு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த வயலேஷன் பண்ணலன்னா நாங்க இந்த கேஸ் அதாவது ஹைகோர்ட் வந்து எங்களுக்கு ஆறாம் தேதி ஒரு தீர்ப்பை சொல்லி ஏழாம் தேதி திறக்க சொல்லிட்டாங்க. அந்த வயலேஷன் நடக்கல அப்படின்னா ஹைகோர்ட் வந்து இதை மூட சொல்லியிருக்காது. ஏழாம் குடிச்சா பரவாயில்ல, செத்து போனாலும் பரவாயில்ல, விட்டுருப்பாங்க. அது நார்மல் கோர்ஸ்லயே குடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சோசியல் டிஸ்டன்சிங் ஒண்ணுதான் மெயினா இருக்குது, அந்த ஒரு கண்டிஷன் தான் சப்ஜெக்ட் டு சோசியல் டிஸ்டன்சிங். இப்ப அது நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதுக்கு இப்ப வந்து இவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரு நாளைக்கு நாங்க இத்தனை 50 டோக்கன் தான், அதாவது ஒரு கடைக்கு 500 டோக்கன் தான் கொடுப்போம், 500 டோக்கன், ஆமா டோக்கன் தான் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அப்ப அதையும் அவங்க வந்து ஏத்துக்கிட்டு ஏத்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து டீடைல் ஆர்டர்ல பார்த்துதான் நம்ம அதை வந்து சொல்ல முடியும். சொல்லிட்டீங்க சார், அஸ் ஹியூமன் பீயிங், ஒரு தனி மனிதரா சொல்லுங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல நான் இந்த டாஸ்மார்க் சம்பந்தமா போடப்பட்ட வழக்குலயே ஒரு வழக்குல வந்து அந்த நீதிபதியே என்ற ஓபன் கோர்ட்லயே சொன்னாங்க,
என்ன பொறுத்த வரைக்கும் பூர்ண மது விலக்கு தான் என் ஆசை. நீங்க கேட்டீங்கனாலும் கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனா இந்த சீட்ல இருந்து என்னால செய்ய முடியாது, இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீதித்துறை வந்து செய்யாது அப்படின்னு ஓபன் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் வகுக்கப்பட்ட சட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுல விதிமுறைகள் மீறல் இருந்தால் அரசாங்க நீதிமன்றங்கள் வந்து அதுல தலையிட்டு தடுக்க முடியும். இப்ப இத லிக்யூரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் விற்கணும்னு நினைச்சிட்டாங்க, அதை ரெகுலேட் பண்றது வேணா நீதிமன்றங்கள் செய்ய முடியுமோ இல்லையா, நீ விற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு முடியாது. ஆனா இயல்புல பாக்கும்போது நம்ம நாட்டுல வந்து சட்டங்களும் விதிமுறைகளும் குடித்த பிறகுதான் மீறப்படுகிறது அப்படிங்கறத நீங்களுமே பாத்திருப்பீங்க. நம்ம களத்திலேயே உணர்ந்துக்கிட்டே சொல்றேன், குடிச்சாச்சுன்னா மீறத்தான் போறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, அந்த ரெண்டு நாள் தொடர்ந்தப்பவே கிட்டத்தட்ட 40 நாள் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமே கிடையாது. அந்த ரெண்டு நாள்ல எவ்வளவு கொலை வந்ததுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மர்டர் ஆயிருக்கு அந்த ரெண்டு நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா. அடுத்தது இன்னொன்னு, போலீஸ்காரங்களே பர்சனலா என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க, சார் நீங்க இப்படி கேஸ் போட்டீங்க ரைட்டு, நாங்க தண்ணி அடிக்கிறவனை தேடி 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 பிடிச்சி நாங்க கேஸ் போடணும், இப்ப அவங்களுக்கு டோக்கன் போட்டு கொடுத்து தண்ணி அடிக்கிறதுக்கு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து பந்தோபஸ்தா நிக்கிறாங்க, அதுதான் அவங்க வேதனைப்பட்டு சொன்னாங்க. காலையில 6 மணிக்கே வந்து காத்து கிடந்து நாங்க நிக்கிறோம், பாருங்க எங்க இது எப்படி ஆயி போச்சு, எங்களை கண்டா குடிக்கிறவன் விலகி ஓடுவான், இப்ப நாங்க டோக்கன் போட்டு நீ இத்தனை மணிக்கு வா அத்தனை மணிக்கு வாங்க நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிலைமையை பாத்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மை அதுதான், என்ன வெளிப்படையாக எல்லா விதமான விமர்சனங்களையும் சொல்லியும் கூட ஆனால் சட்டமும் நீதியும் அதை வந்து ஏற்கல அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மன வருத்தமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. சார் மேல்முறையீடு பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லாது ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு? இப்ப அவங்க ஸ்டே கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆமா அந்த நோட்டீஸ் 4 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால இன்னொரு 4 வாரம் கழிச்சு நீதிமன்றங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு திருப்பி வரும், அதுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் ஒரு 12 பேர் ஃபைல் பண்ணியிருக்கோம் என்ன சேர்த்து, நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன், நான் ஒரு ஆள் தான் வந்து கொரோனா இல்லாத தமிழகம் வர்ற வரைக்கும் கடைகள் எதுவும் திறக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தேன், மீது எல்லாரும் வந்து கோவிட் இந்த லாக்டவுன் பீரியட் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் லாக்டவுன் பீரியட் முடிஞ்சிரும் அதுக்குள்ள. சோ இப்ப 4 வார காலங்கள் வந்து மது பிரியர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு காலமா இருக்க போகுது இல்லையா, ஒரு கேரண்டட் இதா இருக்கும். சரி, ஆரம்பிக்கும். ரொம்ப நன்றி ராமகுமார் ஆயத்தன், எங்களோட வந்து உங்களுடைய எப்படி வழக்க போட்டீங்க, இந்த வழக்கின் சாராம்சம் என்ன, சட்டமும் நீதியும் என்ன சொல்கிறது, ஆனா நிதர்சனமான இயல்பான வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா எங்களோட வந்து பகிர்ந்துகிட்டீங்க. இந்த இக்கட்டான நேரத்துல உங்களுடைய பணிச்சூழலுக்கு மத்தியில எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்.